உலக தமிழ் உணர்வாளர் ஒருங்கிணைப்பு மாநாட்டின் தலைவரும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் ஏந்தளமாக முனைவர் குருவா தமிழ்ரமணி அவர்களை தலைமுறையாற்ற அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற வெளிநாட்டு நல்லறிஞர்களே, அவர்களை பற்றியெல்லாம் ஏற்கனவே நம்முடைய வரவேற்புரையிலே சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவருடைய கருத்து சிந்தனை இந்த இரண்டு நாள் மாநாட்டிலே மிக நேர்த்தியாக முறையாக செம்மைப்படுத்தி விவாதித்து சில முடிவுகளை நாம் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்கிற அடிப்படையிலே அந்த அறிஞர் பெருமக்களை நான் ஒட்டுமொத்தமாக மனமுவந்து வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதேவேளை மாயிக்கானுடைய பல்வேறு மட்டங்களை சார்ந்திருக்கிற தலைவர்களே, பல்வேறு இயக்கங்களுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கின்ற இயக்க தலைவர்களே, அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை நான் விரிவாக சொல்வதற்கு இருந்தாலும் கூட பிறகு நான் கருத்தரங்களே அந்த கருத்தை நான் வெளிப்படுத்துகிற சூழ்நிலை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் அமைச்சர் அவர்கள் இருக்கிற பல்வேறு பெரும் பணிகளுக்கு இடையிலே இந்த மாநாட்டை மிக நேர்த்தியாக துவக்கி வைத்து தமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுகிற சூழ்நிலையை உருவாக்கியிருந்ததற்காக நான் அவருக்கு நன்றியையும் வரவேற்பையும் செலுத்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இந்த மாநாடு இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், உலகத்தால் மனிதன். உலகத்தால் மனிதன் என்கிற கருத்து திருமூலர் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன அந்த கருத்து வேலையை நாம் நின்று பார்க்கிறோம். இனத்தால் திராவிடன் என்று சொல்லும் பொழுது 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இனம் குமரிக்கண்டத்திலே தொடங்கி அந்த இனம்தான் முதலினமாக இருக்கும் என்கிற சர்ச்சையெல்லாம் கிளம்பி பிறகு தீர்க்க முடியாத பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு இனக்கூறுகளெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட ஒரு மூத்த குடி, மூத்த இனம் என்கிற அடிப்படையிலே திராவிடர்கள் என்கிற அந்த கருத்தே மருவி பிறகு தமிழர்கள் என்கிற கருத்தை உள்வாங்கி பிறகு தமிழர்கள் என்கிற கருத்தின் வழியிலே திராவிடர்கள் என்கிற பெயரை அதனுடைய நிலைநாட்டி பிறகு அந்த திராவிட குடும்பங்களிலே பல்வேறு மொழிகள் உருவாகியதாக கருதப்படுகிற கருத்தின் வழி இன்றைக்கு தமிழே பல்வேறு திராவிட மொழிகளுக்கு தாயாகவும்
இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிஞர் பெருமக்கள் மிக செம்மையாக பல்வேறு ஆதாரங்களோடு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு தமிழர்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த ஜாதியால் தமிழர்கள் என்பது போல கருத்து இருக்கிறதொழிய தமிழர்கள் என்கிற ஒரு கட்டுமானத்திற்குள் வரவில்லை என்கிற நீண்ட தாக்கம், நீண்ட கருத்து, நீண்ட வருத்தம், இந்த சமுதாயத்தை மிக நீண்ட காலமாக அந்த கட்டமைப்புக்குள்ளே ஜாதி நீக்கிய ஒரு சமுதாயமாக கொண்டு வர முடியவில்லை என்கிற வருத்தம் உங்களை போன்று இங்கே எல்லோருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஆகவே அந்த கருத்தை மாற்ற வேண்டுமானால் உலகத்திலே எப்படி முதலில் நாம் ஜாதி இல்லாமல், சமயம் இல்லாமல், பல்வேறு மன மார்க்கங்களிலே வேறுபாடு இல்லாமல், ஒரு ஒருமைப்பாட்டு சிந்தனையிலே நாம் அதை தெரியாமலேயே இப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்கிற தொன்மைகால வரலாற்றை நாம் சற்று ஆய்ந்து தெளிவாக உணர்ந்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கைக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு திராவிடம் என்கிற கட்டமைப்பே இன்றைக்கு உலகத்திலே மிக செம்மைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது என்று நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த கருத்திலே மிக உள்வாங்கிய நிலையாளர் என்பது எனக்கு தெரியும். ஆகவே இந்திய சமுதாயம் என்கிற ஒரு கட்டமைப்பை இந்த நாட்டிலே சொன்னால் இந்திய சமுதாயம் என்பதற்கு மொழி கிடையாது, அந்த இந்திய சமுதாயத்திற்கு ஒரு மதம் கிடையாது. அந்த இந்திய சமுதாயம் என்கிற கட்டமைப்புகளே ஏகப்பட்ட வேறுபாடுகள் உண்டு. காரணம் என்னவென்றால் இந்தியர், இந்திய வம்சாவளி என்கிற அடிப்படையிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஒழிய அது ஒரு இனத்தை சார்ந்ததல்ல, பல்வேறு இனங்களை சார்ந்த ஒரு மொழி மாற்றம் என்பது போல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிலே ஒன்றுபட முடியாத அந்த இனத்தை ஒரு திராவிட சமுதாயத்திலே நாம் கொண்டு வந்து நிறுத்துமேனால், திராவிடம் என்கிற அடிப்படையிலே நாம் நிலைநிறுத்துமேனால் இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல உலகத்தினுடைய பல்வேறு நிலப்பரப்புகளிலே பல்வேறு நிறத்தில், பல்வேறு மதத்தில், பல்வேறு கலப்பில், பல்வேறு மாற்றத்தில் உருவாகியிருக்கிற அந்த இனமெல்லாம் ஏறக்குறைய திராவிட சமுதாயத்திலே 250 கோடி மக்களாக பரிணமிப்பார்கள் என்ற கருத்தை இந்த மாநாட்டிலே நான் பதிவு செய்கிறேன். ஆகவே 4 கோடி தமிழர்களாக இருப்பதை விட தமிழ்நாட்டிலே குறிப்பாக தென்னகத்தில் இருக்கிற மலையாளிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் என்கிற தமிழர்கள் என்கிற அந்த 4 மொழியினுடைய ஆதிக்கத்தின் அடிப்படையிலே நிற்கிற அந்த 50 கோடி மக்களை விட அந்த 50 கோடி மக்களை மீறிய ஒரு பார்வை, ஒரு பயணம், ஒரு சிந்தனை, அதன் மூலமாக ஏற்படுகிற வெளிப்பாடு, அதனுடைய ஆக்கம், தொலைநோக்கான ஒரு பார்வை என்கிற அடிப்படையில் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது திராவிடர்கள் என்கிற ஒரு கட்டமைப்பே எதிர்கால உலகத்திற்கு, எதிர்கால சமுதாயத்திற்கு 250 கோடி மக்களாக உடனடியாக மாற்றம் செய்கின்ற சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதை கட்டமைக்க வேண்டுமானால் நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய வேலை திட்டங்கள் இருக்கிறது. அதற்கு நிறைய நில அடிப்படையிலே ஆய்வியல் துறையை செய்கின்ற அறிஞர்களும், மனித இயல் அடிப்படையிலே ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிற அறிஞர்களும், கடல்வழி நுட்பங்களை தெரிந்திருக்கின்ற அறிஞர்களும், நதிவழி மார்க்கங்களை உணர்ந்திருக்கிற மக்களும் அறிஞர்களும் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்டமைப்பை ஒரு நிபுணத்துவமான அடிப்படையில் உருவாக்குவது மிக ஒரு கடினமான பணிதான். அந்த கடினமான பணியை செய்வதற்கு அரசியல் நோக்கம் இல்லாமல், அரசியலுடைய ஆதங்கம் இல்லாமல் அதை வெளிநடத்துவதற்கு நமக்கு சரியான ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டுடைய இறுதி பகுதியில் நாம் உலக ஒருங்கிணைப்பு பேரவை என்கிற ஒரு மையத்தை உலக அளவிலே வழிநடத்துகிற அளவுக்கு நேற்று இரவு இங்கே வந்திருக்கின்ற அறிஞர் பெக்களோடு மக்களோடு கருத்து பரிமாற்றம் செய்யப்பட்டது. அதற்கு நம்முடைய மாயிக்காவின் தலைவராக என்கிற ஒரு கட்சிக்குள்ளே நாம் நம்முடைய அமைச்சர் அவரை பார்ப்பதை விட இந்த நாட்டிலே ஒரு அரசியல் முறையை, தமிழர்களின் வாழ்க்கை நிலையை,
இந்த நாட்டு அரசாங்கத்தோடு ஒட்டியும் இணைந்தும் அதேவேளை நம்முடைய உரிமைகளை அவர்கள் தட்டி பறித்திடாமல் அதை நிலைநிறுத்துவதற்கு ஒரு முயற்சியிலும் ஈடுபடுகிற ஒரு தமிழ் மகனாக, ஒரு திராவிட திருமகனாக இந்த மண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த முனைப்புக்கும் இந்த முயற்சிக்கும் தம்முடைய காலங்களிலே தம்முடைய பல்வேறு அரசியல் பணிகளுக்கிடையிலே அவர் இருக்கிற மிக கடினமான பணிகளுக்கிடையிலே இந்த முயற்சிகளுக்கு அவர் செம்மைப்படுத்துகிற ஒரு மாமனிதராக இருப்பார் என்று இந்த மாநாட்டில் நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். ஆகவே அந்த அடிப்படையிலே இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், உலகத்தால் மனிதன் என்பது புதிய சித்தாந்தமல்ல. மிக நீண்ட காலமாக தமிழர் வாழ்விலே மிக மையப்படுத்திய ஒரு கருத்து தான். அந்த கருத்தை நாம் மிக கூர்மையாக கூறுதீட்டி இன்றைய சமுதாயத்தின் மத்தியிலே அதை பக்குவப்படுத்த விரும்புகிறோம். அப்படி பக்குவப்படுத்த விரும்புகிற காரணத்தினால் அதற்கு பல்வேறு வடிவங்களிலே காரணங்களும் அதற்கு எதிர்ப்பான கருத்துக்களும் வரலாம். இருந்தாலும் கூட நாமும் தமிழர் என்பதிலே நமக்கு வேறுபாடு கிடையாது. நாம் தமிழர் என்றால் மகிழ்ச்சிதான். ஆனால் உன் ஜாதியை சொன்னால்தான் நீ தமிழன் என்று சொன்னால் அதை நாம் எதிர்க்கிறோம், அதை நாம் வெறுக்கிறோம் என்பதுதான் நம்முடைய கருத்து. தமிழ் தேசியத்திலே நமக்கு வேறுபாடு இல்லை. தமிழ் தேசியத்தை ஊட்டி வளர்த்ததே திராவிட இயக்கங்கள் தான். ஆகவே இந்த தமிழ் தேசியத்தை ஆதரிப்பதிலே அதை வழிநடத்துவதிலே நமக்கு முரண்பாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது. ஆனால் அந்த தமிழ் தேசியத்திலே ஒரு ஜாதியும் ஒரு பார்ப்பன வீச்சும் ஒரு பிராமணத்துடைய கருத்துக்களும் அந்த ஆதிக்க கருத்தின் மூலமாக அந்த தமிழ் தேசியம் வருகிறது என்றால் அந்த தமிழ் தேசியத்திற்கு நாம் தூய்மைப்படுத்துகிற பணிகளை நாம் ஈடுபட வேண்டிய அவசியத்திற்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். இல்லையே, தமிழ் தேசியத்தில் நமக்கு வேறுபாடு கிடையாது. ஆகவே நாம் தமிழர் என்பதில் நமக்கு வேறுபாடு கிடையாது, தமிழ் தேசியத்தில் நமக்கு முரண்பாடு கிடையாது. ஆனால் அந்த இரண்டையும் இணைக்கிற ஒரே தன்மை திராவிடம் என்கிற அந்த சொல்லமைப்பு தான். அதுதான் உலக சமுதாயத்திலே, உலக மக்கள் மத்தியிலே எதிர்காலத்திலே சரியாக வேறு ஒன்று வைக்க முடியும். ஆகவே இதை கட்டமைப்பது என்பது அவ்வளோ எளிதான விஷயமல்ல என்பதை பலர் அனுபவபூர்வமாக புரிந்திருக்கலாம். தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஊட்டிய பல்வேறு வழிமுறைகளை அதை மிக மோசமாக உதாசனப்படுத்துகிற மக்களும் இருக்கிறார்கள். ஆகவே அவர் மட்டும் அந்த சுயமரியாதை கருத்துக்களை இந்த சமூகத்திலே கொண்டு வந்து திணிக்கவில்லை என்றால் நாம் காலங்காலமாக அடிமைப்பட்டிருப்போம். சிந்தனையில் வெளிப்பாடு இருக்காது, வாழ்க்கையில் வெறி மாற்றம் இருக்காது. ஆகவே அதையெல்லாம் இந்த மாநாட்டிலே நாம் மிக நீண்ட உரையாக தயாரித்து பதிவு செய்திருந்தாலும் கூட அமைச்சர் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு அவருடைய பெரும்பணி பெரும்பங்கு எனக்கு பெருந்துணையாக இருந்திருக்கிறது. ஆகவே அரசியலில் நான் நிறைய வேறுபாடு கொண்டிருக்கிறேன், அரசியல் தலைவர்களிலே நான் நிறைய மாறுபாடு கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்தால் அவர்களை முறையாக நான் ஆதரிப்பேன், சரியாக இல்லை என்றால் அவர்களை நான் திருத்துவதற்காக எழுதுவேன் அல்லது மாற்றுவதற்காக எழுதுவேன். என்றாலும் கூட நான் இந்த நாட்டிலே துன் சம்பந்தன காலத்தில் இருந்து இந்த அரசியல் நடைமுறைகளை பழகி பார்த்தவன் என்கிற காரணத்தினால், எல்லா அரசியல் தலைவர்களோடும் பழகி பார்த்தவன் என்கிற காரணத்தினால் எல்லா அரசியல் தலைவர்களும் என் பேனாவிலே தப்பித்தது கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மாறி இன்றைக்கு இந்த சமுதாயத்தை உருப்படியாக சரியாக சரியான பாதையிலே கொண்டு செல்லுகிற ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நல்ல தலைவர் நம்முடைய தத்தோஸ்ரீ அவர்கள் என்பதை மறுக்க முடியாது. இதை நான் என் வார்த்தைகளை எப்பொழுதுமே போலிக்காக வார்த்தைகளை பதிவு செய்கிறவன் கிடையாது,
அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எனக்கு மனதிலே பட்டதை எப்பொழுதுமே எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஓங்கி அடிப்பதை நான் மறுக்க மாட்டேன். அப்படி தான் வளர்ந்திருக்கிறேன். காரணம், அது பெரியார் தந்த துணிவு, பெரியார் வார்க்கப்பட்ட உணர்ச்சி. ஆகவே அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே நாம் இந்த திராவிட சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு நமக்கு இன்றைக்கு இருக்கிற தலைவர்களே நம்முடைய தத்துவசித்தவர்களை விட்டால் வேறு நாதி கிடையாது. ஆகவே இந்திய சமுதாயம் என்கிற கோட்டைக்குள்ளே நாம் நுழைவது தவறல்ல, அது தப்பும் அல்ல. ஆனால் அதில் இதுவரைக்கும் 200 ஆண்டுகாலமாக பெரிய மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியவில்லை. தமிழர்கள் என்று சொன்னாலும் அதிலே ஜாதியை நீக்கிய, ஏற்றத்தாழ்வை அகற்றிய, மூட நம்பிக்கையை அகற்றிய ஒரு சமுதாயத்தை இதுவரைக்கும் நாம் கட்டமைக்க முடியவில்லை. காரணம், இவைகளுக்கெல்லாம் மறைமுகமாகவே ஜாதிய ஆதிக்கமும் அதிகார வெறியும் பார்ப்பன துணி கருத்துக்களும் ஊடுருவிருக்க காரணத்தினால் அதிலிருந்து நாம் இன்னும் விடுதலை பெறவில்லை. ஆகவே இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் தந்தை பெரியார் அவர்கள் பதிவு செய்த அந்த திராவிடம் என்கிற சொல்லே உலகத்தில் இருக்கிற 250 கோடி திராவிட மக்களையும் ஒன்றுபடுத்துகிற மந்திர சொல்லாக அமைய சாத்தியம் இருக்கிறது. அதை உள்நோக்கி நடத்துகிற அந்த மாநாடு பல்வேறு கருத்துக்களங்களிலே நாம் கருத்துக்களை மோதவிட்டு அதன் மூலமாக சில பதிவுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படை இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், தமிழ் உணர்வாளர்கள் என்கிற அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒரு வெள்ளைக்காரன் அவன் வெள்ளைக்காரனாக இருக்கலாம், அல்லது அவன் நாடு பிரிட்டிஷாக இருக்கலாம், அது தவறல்ல, அது அவனுடைய தவறல்ல, அவனுடைய கட்டமைப்பு அதுதான். ஆனால் அவன் ஆங்கிலம் பேசுகிறவனாக இருக்கலாம், தவறல்ல, ஆனால் அவன் தமிழ் பேசுகிறான் என்றால் அவன் தமிழ் உணர்வனாக அங்கீகரிக்கிற மனப்பான்மை நமக்கு தேவை. ஆகவே இன்றைய உலகத்திலே கிட்டத்தட்ட 1685 அறிஞர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே தமிழை போதிக்கின்றவர்களாகவும் தமிழை ஆராய்கின்றவர்களாகவும் தமிழ் இனத்தினுடைய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்தவர்களாகவும் திராவிட சமுதாயத்தினுடைய தொன்மைகால வரலாற்றை புரிந்தவர்களாகவும் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்க அவர்களெல்லாம் பிற நாட்டவர்தான். பிற நாட்டவர் தந்த கட்டமைப்பை இன்றைக்கு இந்த திராவிட மொழியினுடைய ஒப்பிலக்கணமே கால்டுவெல் அவர்கள் கண்டெடுத்த மிகப்பெரிய நேர்த்தியான ஒரு ஆய்வு தான். ஆகவே அந்த ஆய்வையெல்லாம் நான் என்னுடைய பேச்சிலே மிக முழுமையாக பதிவு செய்திருக்கிறேன், வரலாற்றுகளை பதிவு செய்திருக்கிறேன். இப்பொழுது இந்த மாற்றங்கள் நடந்தது என்பதையெல்லாம் விரிவாக என்னுடைய பேச்சிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். இருந்தாலும் அதையெல்லாம் நான் உரையாற்றி முடிப்பதற்கு 2 மணி நேரம் ஆகும். இந்த 2 மணி நேரத்தை நான் இந்த நேரத்திலே நான் விரயமாக்க தயாராக இல்லை. இருக்கிற சூழ்நிலை கருதி, இருக்கிற கட்டமைப்பை கருதி என்னுடைய உரை இதோடு நான் நிறைவு செய்து அமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு வந்ததோடு மட்டுமல்ல நாம் நினைக்கிற அந்த உணர்வுகளுக்கு அவர் தக்க உணர்வாகவும் மருந்தாகவும் இருப்பார். இதை நாம் உலக அளவிலே கொண்டு செல்வதற்கு மலேசியாவிலே அவர் மிக நேர்த்தியான ஒரு போர் வீரராக, ஒரு உலக தலைவராக இதை கட்டமைப்புக்கு அவர் சாத்தியப்படுவார் என்கிற முறையான முனைவான கருத்தை நான் அவர் முன்வைத்து உங்கள் சார்பாக அவருக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.